Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கக்கூடிய இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவதில் வந்து தாமதம், அது பற்றின செய்தி குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு செய்தி குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். நாள் வந்து பார்த்திங்கன்னா 14/2/2023 என்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பல்வேறு துறைக்கான காலி பணியிடங்களை நிரப்பும் பொருட்டு வந்து ஆண்டுதோறும் பல்வேறு தேர்வுகளை நடத்தி வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே. இந்நிலையில் வந்து ஒருங்கிணைந்த சார்நிலை பணிகள் தேர்வு 4 வந்து தொகுதி 4 எழுத்து தேர்வினை வந்து தேர்வாணையம் கடந்த 24/7/2022 அன்று நடத்தியது. இத்தேர்விற்கு வந்து பார்த்திங்கன்னா 22,02,942 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 18,36,535 விண்ணப்பதாரர்கள் தேர்வினில் பங்கேற்றனர். ஸோ இந்திய அளவில் ஒப்பிடும் அனைத்து தேர்வாணையங்களிலும் வந்து நடத்தப்பெற்ற தேர்வுகளிலும் வந்து மிக அதிகமான விண்ணப்பதாரர்களை கொண்ட நடத்தப்பட்ட தேர்வு என்று குறிப்பிடத்தக்கது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தான் வந்து அதிகமான விண்ணப்பதாரர்களை கொண்டு நடத்தியிருக்கிறாங்களா இந்திய அளவில். அது இல்லாமல் தேர்வாணையத்தின் கடும் மந்தத்தன்மையின் நிலைநிறுத்தும் பொருட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வித தவறுகளுக்கும் இடமளிக்காத வகையிலும் வந்து தேர்வாணையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட இரு பகுதிகளை கொண்ட ஒருங்கிணைந்த விடைத்தாள் முறையினால் வந்து பார்த்திங்கன்னா விடைத்தாட்களின் இரு பகுதிகளையும் வந்து தனித்தனியே வந்து இருமுறையும் வந்து ஸ்கேன் செய்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது ஷீட் 1 ஷீட் 2 அப்படின்ட்டு ரெண்டு பகுதியை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு பகுதியை வந்து ஸ்கேன் செய்ய வேண்டிய பணிச்சுமை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பின்னர் வந்து விண்ணப்பதாரர்கள் வந்து விடைத்தாட்களில் செய்துள்ள பிழைகளை வந்து கணினி மூலம் வந்து அடையாளம் காணப்பட்டு அவற்றை அலுவலர்கள் மூலம் வந்து நேரடி சரிபார்ப்பு மூலம் வந்து உறுதி செய்யும் பணிகளுக்கு அதிகப்படியான கால அவகாசம் தேவைப்படுகிறது. அதாவது டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய, அதாவது தேர்வர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல வந்து தவறு செஞ்சுருக்கிறாங்க, அது இல்லாமல் கூட்டலில் மிஸ்டேக் இருக்கா, இல்லை மொத்த வினாக்கள் வந்து அட்டன் பண்ணுறதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, அந்த மாதிரியான இதை வந்து செக் பண்ணுறதுக்கான நேரம் வந்து கூடுதலாக வந்து எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேர்வாணிய அறிவுரைகளை மீறி தேர்வர்களால் வந்து செய்யப்படும் ஏறக்குறைய 16 விதமான பிழைகளை சரி செய்ய வேண்டியுள்ளது. ஸோ தேர்வர்கள் வந்து 16 விதமான பிழையை செஞ்சுருக்கிறாங்களா, அதை வந்து தேர்வாணையம் வந்து சரி செய்யுதான். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. கடந்த 2014 முதல் 2019 வரையிலான காலகட்டத்தில் சுமார் 10 முதல் 17.5 லட்சம் தேர்வர்கள் பங்கேற்ற நிலையில் 2022 நடைபெற்ற தேர்வில் வந்து ஏறத்தாழ 18 லட்சத்திற்கும் கூடுதலான தேர்வர்கள் வந்து பங்கேற்றுள்ளனர் என்பது. இம்முறை விடைத்தாட்களின் இரு பாகங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியே ஸ்கேன் செய்து பிழைகளை வந்து சரிபார்ப்பு பணியை மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது. ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்றாங்க. அதன்படி வந்து மொத்தமாக ஸ்கேன் செய்ய வேண்டிய ஓஎம்ஆர் விடைத்தாட்களின் எண்ணிக்கை வந்து 36 லட்சத்திற்கும் கூடுதலாக உள்ளமை. ஸோ கடந்த தேர்வுகளை ஒப்பிடும்போது ஏறக்குறைய வந்து மும்மடங்கு கூடுதலாக வந்து கூடுதலான வேலையை வந்து உள்ளடக்கியதாக வந்து உள்ளதான். ஸோ மேற்கண்ட காரணங்களினாலும் வந்து இதே காலத்தில் வந்து தேர்வாணையம் பல்வேறு பணி தேர்வுகளையும் வந்து மற்றும் துறை தேர்வுகளையும் வந்து தொடர்ந்து நடத்தி முடிவுகளை வந்து வெளியிட்டு வருவதாலும் வந்து தேர்வர்களின் நலனை வந்து கருத்தில் கொண்டு இடையறாது பணியாற்றி தேர்வின் அனைத்து மிக முக்கியமான பணிகளையும் வந்து மிகுந்த கவனத்துடன் வந்து முடித்து எவ்வித தவறுக்கும் இடம் இல்லாமல், அதாவது இடம் தராமல் இத்தேர்வு முடிவுகள் வந்து வரும் மார்ச் மாதத்தில் வெளியிடப்படும் என அறிவிக்கப்படுகிறது. ஆகையால் தேர்வர்கள் இத்தேர்வு குறித்து வெளிவரும் அடிப்படை ஆதாரம் இல்லாத தகவல்களை வந்து பொருட்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். ஸோ இதை வந்து யார் வெளியிட்டிருக்காங்கன்னா தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லுதாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து ஸோ அதிகமாக இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான தேர்வர்களை கொண்ட தேர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 18 லட்சம் பேர் வந்து எழுதியிருக்கிறாங்க. அந்த 18 லட்சம் பேருடைய ஸ்கிரிப்டும் வந்து பார்த்திங்கன்னா ஷீட் 1 ஷீட் 2 ரெண்டு பேஜையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
ஸோ தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க, அந்த டோட்டல் மிஸ்டேக்ஸு, ஸோ அந்த ஷேடிங்கில் மிஸ்டேக்ஸு, ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து வெரிஃபை பண்ணி அதுக்கான மார்க்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையிலும் வந்து தேர்வாணையம் வந்து செயல்பட்டிருக்காங்க. அந்த 16 விதமான தவறுகளையும் வந்து சரி செய்யக்கூடிய பணியிலும் வந்து தேர்வாணையம் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து தேர்வு பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகளும் மற்றும் பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகளை வந்து நடத்த வேண்டிய சூழ்நிலையும் அதையும் வந்து நடத்தி கொண்டு ஸோ மற்ற ரிசல்ட்ஸும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயமும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பணிச்சுமையின் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்மானியம் வந்து பார்த்திங்கன்னா காலதாமதமாகுது அப்படின்றது மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ 1,800,000 ஸ்கிரிப்டை வந்து ஸ்கேன் பண்ணி திரும்ப வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்பகத்தன்மையோடு வந்து ரிசல்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்றத நோக்கத்துக்காக வந்து டிஎன்பிசி தரப்பிலிருந்து இந்த மாதிரியான ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து டென்டேட்டிவாக தான் சொல்ல முடியும், ஏன்னா அவங்க மார்ச்சில் கண்டிப்பாக வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, ஸோ மார்ச்சில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ நன்றி, வணக்கம்.